சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இரண்டாவது நாளாக குவிந்துள்ள பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம், சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தற்பொழுது முருகன் கோவிலில் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. முருகனை வழிபடுவதற்காக செல்வது வழக்கம். அவர் வரக்கூடிய பக்தர்கள் கடலில் நீராடி பின்பு வந்து நாளி கிணத்துல குளிச்சுட்டு வரிசையில் நின்று அவங்க வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். நேற்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலத்திலிருந்தும் சென்னை, மதுரை, திருச்சி, திருப்பூர், சேலம் போன்ற, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலிருந்து நேற்று வந்து பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூரில் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு இந்த பக்தர்கள் வந்து கடற்கரையில் வந்து அமர்ந்திருந்து நிலா பௌர்ணமி நிலாவை வந்து பார்க்குறது வழக்கம். இந்த கூட்டமானது அதிகமான கூட்டம். நேற்று சிலவங்க வந்து சாமி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணிடுறேன். திருச்செந்தூரை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் நெருக்கடி. உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் எங்கும் போகிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கு. இதனால போலீஸ் பாதுகாப்பு நேற்றுலையும் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. இன்னைக்கும் பாதுகாப்பு பணி இருந்தாலும் அவங்களுக்கு குடி தண்ணீர் மற்றும் பொதுவான அவங்களுக்கான வசதிகள் கோயில் நிர்வாகத்திலேருந்து செஞ்சு கொடுக்கப்பட தான் இருக்கு. இருந்தாலும் பெருந்திட்ட விழா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கோயிலை சுற்றிலும் பெரிய திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நெருக்கடி அதிகமா இருக்கு. செந்தில் ஆறுமுகம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.